முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய உங்களில் ஒருவன் தன் வரலாற்று புத்தகம் 45வது சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 4 இளமைக்கால படங்களுடன் முகப்பு அட்டை. பெரியார், அண்ணா, கருணாநிதி படங்களுடன் முதலமைச்சராக கோப்புகளில் கையொப்பம் இடும் படத்துடன் முடிவு பக்க அட்டை என உங்களில் ஒருவன் புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 334 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தில் என் உயிரிலும் மேலான தலைவரப்பா என்ற தலைப்பில் தொடங்கி அண்ணா என்றொரு அன்பு உயிர், அப்பா பேச்சை கேள் என்றார் எம்ஜிஆர், துர்காவை தேடி, மெல்ல திறந்தது சிறைக்கதவு என 27 தலைப்புகளில் தன் அனுபவங்களை எழுதியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்ட இந்த புத்தகம் 45வது சென்னை புத்தக காட்சியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுயமரியாதை கொள்கையில் பெரியார், இனமான எழுச்சியில் அறிஞர் அண்ணா, இயக்கத்தை வழிநடத்துவதில் தலைவர் கலைஞர், மொழி உரிமையில் பேராசிரியர் என்று நால்வரையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தளபதி என்கிற தளம் இந்த 4 தூண்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதே வரவேற்புக்கும் மகிழ்ச்சிக்கும் பின்பற்றப்பட வேண்டிய நிலைமைக்கும் உரியது. 1953 ஆண்டு தான் பிறந்த 5 மாதத்தில் கள்ளக்குடி போராட்டத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த தனது தந்தை 1977 தனது மகன் பிறந்தபோதும் சிறையில் இருந்தார் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன் பெயருக்கான காரணத்தையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். பள்ளி பருவம், இளமை காலம், அண்ணன் அழகிரி, தம்பி தமிழரசு உள்ளிட்டோருடன் கிரிக்கெட் விளையாடியது என நினைவில் நிழலாடும் அனைத்தையும் எழுதியிருக்கிறார். கருணாநிதி, எம்ஜிஆர் இடையேயான நட்பு, தன் மீது அக்கறை கொண்டு கல்லூரி படிப்பில் கவனம் செலுத்த எம்ஜிஆர் அறிவுறுத்தியதையும் பதிவு செய்துள்ளார். தனது திருமணத்திற்காக அண்ணாவின் புகைப்படத்துடன் கருணாநிதி கைப்பட எழுதிய திருமண அழைப்புதல், கட்சி பணிகள், போராட்டங்கள், குடும்ப உறுப்பினர்களுடனான பல அரிய புகைப்படங்கள் புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார். இறுதியாக, மெல்ல திறந்தது சிறைச்சாலை கதவுகள் தலைப்பில் தான் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டது குறித்து எழுதியிருக்கும் முதலமைச்சர், சிறைச்சாலையின் மரண ஓலத்தில் ரத்தம் உறைய வைக்கும் காட்சிகளை 2 பாகத்தில் சொல்கிறேன் என முடித்துள்ளார். புத்தகம் வெளியான சிறிது நேரத்திலேயே விற்பனை சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. புத்தக வடிவமைப்பு நல்லா இருக்கு. மற்றபடி புத்தகத்தில் ஒரு தனிநபரோட வரலாறுன்றதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஒரு 60 ஆண்டுகால வரலாறுகள் கவர் ஆகும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக அதை படிக்க ஆர்வமாக இருக்கேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதற்கட்டமாக பூம்புகார் அரங்கில் இடம்பெற்றுள்ள இந்த புத்தகம் ஓரிரு நாளில் அனைத்து அரங்குகளிலும் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளது.